வணக்கம் நேர்களே, இலக்கிய சூளை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். இன்றும் வலை உணங்கு குறுமணல் குறுநகர் மக்கள் வரலாறு பண்பாடு தொடர்பான மு புஷ்பராஜன் எழுதிய இந்த முக்கியமான நூல் வெளியீட்டு விழா நிகழ்வுகளின் உரைகளை பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுதும் புனித யாகப்பர் ஆலயத்தின் மணியோசை கேட்கத்தான் செய்கிறது. ஆனால் முன்னர் ஒலித்ததைப் போல் இந்த மணியோசை தன் பங்கு மக்களின் இறை நம்பிக்கையின் ஆதார ஒளியாக இல்லை. வாழ்வாதாரங்களை இழந்து வீட்டில் உள்ளே துன்பச் சுமையுடன் தூங்குபவர்களுக்காக இறங்கும் குரலாகவே இது ஒலிக்கிறது என்று ஒவ்வொரு விடயங்களையும் மிக நுண்ணிய உணர்வுகளோடு குறுநகர் மக்களினுடைய வாழ்வை பதிவு செய்திருக்கிறார் மூனா புஷ்பராஜன். தொடர்ச்சியாக மூனா புஷ்பராஜனின் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுகளின் உரைகளை இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஈழத்து தமிழர்கள் தனித்துவமான இசை மரபு கொண்டவர்கள். அந்த வகையில் அவர்களுடைய நாட்டார் அல்லது நாட்டார் இசை என்று சொல்வது கூட பொருத்தம் இல்லாத ஒன்று. மக்கள் இசை, மண்ணின் இசை என்று அதை பார்க்க வேண்டும். யாழ்ப்பாணம் தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக கிழக்கு மாகாணம் வரை பறந்திருக்கின்ற ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இசை மரபை, தங்களுடைய மக்கள் இசை மரபை தங்களுடைய வழிபாடுகளிலும் சடங்குகளிலும் தொழிலிலும் இணைத்து வைத்திருக்கிறார்கள். ஆக தொழில் ரீதியாக பார்க்கிற பொழுது மீனவர்களுடைய தொழில் பாடல்கள் தனித்துவமான இசை மரபு கொண்டவை. அந்த இசையை வெளிக்காட்டும் முகமாக புதியதொரு வீடு என்கிற நாடகத்திலே மகாகவி அவர்கள் பல இசை பாடல்களை, மீனவ பாடல்களை நாடக மொழியாக்கி இருந்தார். அந்த நாடகத்திலே நான் நடித்தவன். அப்பொழுது தாசிசஸ் அதை நெறிப்படுத்தியிருந்தார். பிற்பாடு பேராசிரியர் மௌனகுரு அதை நெறிப்படுத்தியிருந்தார். கண்ணன் அவர்கள் அதற்கு இசைக்கு பக்கபலமாக இருந்தார்கள். அந்த இசையோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தத்தை தாம் ஏலே ஏலோ ஹொய், தத்தை தாம் ஏலே ஏலோ, சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை அதை வந்து அலை கொண்டு போகும். கரிசோறு புதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயம் ஒன்று காணும். கரிசோறு புதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயம் ஒன்று காணும். ஏலே ஏலோ ஏலே ஏலோ ஏலே ஏலோ ஏலே ஏலோ, தத்தை தாம் ஏலே ஏலோ ஹொய், தத்தை தாம் ஏலே ஏலோ, வருவான வழி மீது முகில் வந்து சூழும், வரி கொண்ட கரகங்கள் கரகங்கள் ஆடும். வருவான வழி மீது முகில் சூழும், வரி கொண்ட கரகங்கள் ஆடும். நெறிபாறு படநூறு சுழி வந்து சூழும், நிலையான தரை நீரில் அலை போல் உலைந்தாடும். தத்தை தாம் ஏலே ஏலோ ஹொய், தத்தை தாம் ஏலே ஏலோ ஹொய், தத்தை தாம் ஏலே ஏலோ. இது எங்களுடைய மண்ணின் இசை. இந்த இசைக்கான அடிப்படை இந்த கரையோர மக்களிடமிருந்து வந்ததுதான். இந்த அது கரையோர மக்கள் என்று சொல்கிற பொழுது தனியே குறுநகர் மாத்திரமல்ல, குறுநகரில் இருந்து தொடங்கினால் நீங்கள் பானுமவியோடை நீறுகின்ற தமிழர்கள் வாழுகின்ற அந்த கரையோரம் முழுவதுமே இந்த இசையை நீங்கள் கேட்கலாம். இங்கே அம்பா பாடலிலே நண்பர் புஷ்பராஜா அவர்கள் பல பாடல்களை இணைத்திருக்கிறார். நான் என்னுடைய உரையை தொடங்கி அதை கடைசியாக
அந்த அம்பா பாடல்களுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். இந்த நூலினுடைய முன்னுரையை திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் எழுதியிருக்கிறார். திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு மானிடவியல் சார்ந்த இனவரவியல் சார்ந்த ஆய்வுகளினுடைய ஒரு முக்கியமான ஒருவர். பேராசிரியர் நான் வானவாமனையினுடைய பயிற்சி பட்டறையிலே வளர்ந்த அந்த முற்போக்கு பட்டறையிலே வளர்ந்தவர் திரு ஆ சிவசுப்பிரமணியன் அவர்கள். அவர்கள் மிக அருமையான ஒரு முன்னுரையை இந்த நூலுக்கு வழங்கியிருக்கிறார்கள். எப்படி இந்த நூல் ஒரு இனவரவியல் சார்ந்து முக்கியப்படுகிறது என்பதை இந்த நூலுக்கு உள்ளே சென்று அவர் விளக்கியிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு இயலாக அவற்றை பார்த்து அது எப்படி இந்த நவீன இனவரவியல் ஆய்வுகளோடு புஷ்பராஜனுடைய இந்த வலையுணங்கு குறுமணல் என்கிற இந்த நூல் பொருத்தமாகி வருகிறது, எந்தளவுக்கு இந்த ஆய்வு இந்த நூல் முக்கியத்துவமானது என்பதை சிவசுப்பிரமணியன் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த நூல் ஏற்கனவே பேசியவர்கள் சொன்னதை போல நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதி வரலாறு பற்றி பேசுகிறது, வரலாறு ஐதீகங்கள் தொடர்பாக. இரண்டாவது பகுதி அந்த சமூகத்தினுடைய வாழ்வியலோடு தொடர்புபட்ட விஷயங்களை சொல்கிறது. மூன்றாவது பகுதி அம்பா பாடல்கள், அதாவது அந்த மக்கள் சார்ந்த பாடல்களை பற்றி பேசுகிறது. நான்காவது பகுதி கலை சொற்களும் அண்மைய விஷயங்களை பற்றியும் நான்கு பகுதிகளாக பிரித்து சொல்கிறது. இங்கு எனக்கு முன் உரையாற்றியவர்கள் இந்த வரலாறு பற்றியதான பல கேள்விகளை எழுப்பினார்கள். அதற்கு பதில் சொல்வதானால் நாம் நீண்டன அதற்காகவே தனிய அரே ஒரு பெரும் உரையை நாம் எடுக்க வேண்டும். ஆனாலும் சில விஷயங்களை தொட்டுக்காட்டி செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த வரலாறு என்பது தனியனே, அதாவது ஈழத்தமிழர்களுடைய வரலாறு பல எழுதப்பட்டிருக்கின்றன. இது ஈழத்தமிழர்களுடைய முழுமையான வரலாறு என்று கூட ஒரு பல நூல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் ஈழத்தமிழர்களுடைய வரலாறு பற்றி பேசுகின்ற எந்த ஒரு நூலுமே முழுமையான வரலாறை பேசியதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த இனக்குழுமங்கள் சார்ந்து அவர்கள் வரலாற்றை பார்க்கவில்லை, சாதிகள் சார்ந்து அவர்கள் வரலாற்றை பார்க்கவில்லை. வெறுமனே ஆண்டு வரையறைகளையும் யார் யார் எப்படி ஆண்டார்கள் என்பது என்ற அரசியல் சட்டம் இந்த மாதிரியான ஒரு வரலாற்றத்தை தான் இதுவரை ஈழத்தமிழர்களுடைய வரலாறை பற்றி பேசியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்தந்த குழுமங்கள் சார்ந்து வரலாறு பேசப்படுகிற பொழுதுதான் நாம் ஒரு முழுமையான வரலாற்றை பார்க்க முடியும். மட்டக்களப்பு பற்றி பார்க்கிறோம், கிழக்கு மாகாணம் பற்றி பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அங்குள்ள மக்கள் பற்றி சில வரலாற்று நூல்கள் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலும் அத்தகைய நூல்கள் வெளிவந்திருக்க வேண்டும். முக்குவர் பற்றிய தனி வரலாற்று நூல் வந்திருக்கிறது, மட்டக்களப்பினுடைய முக்குவர் முக்குவ சாதி பற்றி. அதே போல சீர்வாத கரையார் பற்றிய தனி வரலாற்று நூல் வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் வல்வெட்டித்துறை பற்றி வரலாறு வல்வெட்டித்துறை அந்த கிராமம் பற்றி அந்த மக்கள் பற்றிய வரலாறு நூல் வந்திருக்கிறது. இப்படி பல நூல்கள் வந்திருந்தாலும் கூட முழுமையாக இந்த ஈழத்தமிழர்களுடைய உள்ள நம்ம நண்பர் சாம் பிரதீபன் குறிப்பிட்டதை போல ஒரு தேசியம் பற்றி பேசுவதாக இருந்தால் அந்தந்த சாதிகள் பற்றி சாதியை மறைத்து நீங்கள் வரலாற்றை உருவாக்க முடியாது. அப்போ சாதிகளை பற்றி பேசித்தான் நீங்கள் வரலாற்றை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் நான் ஒரு திருகோணமலையிலே ஒரு ஆய்வுக்கட்டுரை வாசித்தேன், திருகோணமலை நாட்டார் வழக்கியல் பற்றி. அதிலே ஒரு சாதி பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு சாதி இல்லை, எல்லா திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சாதிகள் பற்றியதான எனக்கு தெரிந்த அல்லது நான் படித்த விஷயங்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருந்தேன். அப்போ அந்த கட்டுரை வாசித்து முடிந்த பின்பு ஒரு சாதியை சேர்ந்த இன்னொருவர் என்னை முடிந்த பிற்பாடு என்னை கூட்டத்திற்கு வெளியே வந்து சந்தித்தார். அவர் சொன்னார், நாங்கள் அந்த சாதி அல்ல, நீங்கள் குறிப்பிட்ட அந்த சாதி நாங்கள் அல்ல, நாங்கள் இன்னார் ஆக்கள் என்று சொன்னார். அதாவது தங்களை மேல்நிலைப்படுத்தி அவர் சொன்னார், நான் அந்த சாதி அல்ல, நாங்கள் அந்த சாதி, நீங்கள் சொல்கிற ஊர் சார்ந்து நான் என்றால் நான் அந்த ஊர் பற்றி நான் இங்கு பேச விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் நான் அப்போ அவர் அந்த ஊர் சார்ந்து நான் சொல்லப்பட்ட பொழுது அவர் சொன்னார், நான் அந்த சாதி அல்ல. அவர் தன்னை ஒரு இன்னொரு சாதியோடு சேர்த்து தன்னை காட்டி இது நாங்கள் இப்படியான ஆக்கள் என்று சொல்லித்தனர். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அந்த சாதியை சேர்ந்தவர்கள். என்று சொன்னால் தங்களை மேல்நிலையாக்கி கொண்டு தங்களுடைய சாதியை மறைத்து தங்களை மேல்நிலையாக்கி கொண்டு இன்னொரு அடுத்த சாதியோடு சேர்த்து இணைத்து பார்க்கிற மரபும் நம்மிடம் உள்ளது. ஆக நாங்கள் வரலாறு பற்றி ஈழத்தமிழர்களுடைய வரலாறு பற்றி பேசுகிற பொழுது அந்தந்த சாதி சார்ந்து அந்த சாதியினுடைய வரலாறு பற்றி பேசுவது முக்கியமான விஷயம் என்பதை
இந்த நூல் நமக்கு உணர்த்துகிறது. அதாவது முதலாவது பகுதியிலே அந்த இந்த ஐதீகங்கள் பற்றி இவர் குறிப்பிடுகிறார். அதாவது குருகுலத்தோடு இந்திய தொடர்புகளோடு பற்றி பேசுகிறார். அதாவது எந்த நித்யானந்தன் சார் குறிப்பிட்டது போல எந்த ஒரு சாதியும் தன்னை ஐதீகத்தோடு தொடர்புபடுத்துவது புராணத்தோடு தொடர்புபடுத்துவது என்பது வழக்கம். அப்போ வரலாறு என்பது தனியே ஆண்டுகள் சார்ந்ததல்ல. ஐதீகங்கள், நம்பிக்கைகள், கரணங்கள், நாட்டை இந்த பழமொழிகள் இவைகளோடு இணைந்தது தான் வரலாறு. தனியனாக வரலாறு மன்னர்கள் சார்ந்ததல்ல. மக்கள் சார்ந்து நீங்கள் வரலாறு பற்றி பேச வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சாதிகள் பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். சாதிகளை தவிர்த்து வரலாற்றை நீங்கள் பேச முடியாது, எழுத முடியாது. அந்த அடிப்படையில் தான் நண்பர் புஷ்பராஜன் அவர்கள் தன்னுடைய முதலாவது பகுதியிலே இந்த கரையார் சாதியை பற்றி குறிப்பிடுகிறார். நானும் ஒரு கரையார் சாதியை சேர்ந்தவன் தான். அதனால் எனக்கு அதை சொல்லிக்கொள்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. இந்த இடத்திலும் நான் அதை சொல்லலாம். சாம் பிரதீபன் சொன்னதை போல ஆக இந்த சாதியினுடைய வளமைகள் எப்படி இருக்கின்றன. தேச வளமை சட்டம் எழுதப்பட்ட பொழுதும் கூட இந்த சாதி பற்றி பெரிதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. கரையார் சாதி பற்றி பெரிதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஆக இங்கு பேசுகிற பொழுது இந்த குருகுலம், வர்ணகுலம், பட்டங்கட்டி போன்ற சொற்கள் இது இந்த சாதிக்கு உரியது. அதாவது இந்த மகரக்கொடி பொறித்தல், அதாவது எங்களோட ஊரில் நாங்கள் மாட்டுக்கு குறி வைக்கிறது இந்த மகரக்கொடி தான். அதாவது மீன் எங்களோட ஊர் மாட்டுக்கு எல்லாமே இந்த சந்தில் வந்து மீன் தான் குத்தி இருக்கும். அது தெரியும் இது எங்களோட மாடு என்ன. நாங்கள் மாட்டிலேயே நாங்கள் எங்கட சாதி தான் என்று சொல்லியிருக்கிறோம். மாடு எந்த அடுத்த ஊருக்கு போனாலும் சரி, எங்கு போனாலும் சரி, அது யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் அது சந்தில் வந்து மீன் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போ தன்னுடைய அடையாளத்தை எங்கே எங்கே காட்டுகிறார்கள். அப்போ இந்த மகரக்கொடி, அடுத்த வர்ணகுலம் என்பது எங்களுடைய கோயிலுக்கு பேர் வர்ணகுல விநாயகர். நான் எங்களுடைய ஊரில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு பேர் வர்ணகுல விநாயகர். நீங்கள் நீர்கொழும்பு பக்கம் போனீர்கள் என்று சொன்னால் இந்த வர்ணகுல சூரிய, இந்த வர்ண அந்த சிங்கள பெயர்கள் தமிழோடு இணைந்த நீர்கொழும்பு மக்கள் நீர்கொழும்பில் வந்து இப்பொழுது சிங்களமயப்பட்டு போனாலும் அவர்களுடைய பெயர்களை பின்னுக்கு பார்த்தீர்கள் என்றால் வர்ணகுல சிப்ரியான், வர்ணகுல பேராண்டோ என்று அந்த பெயர்கள் இடப்பட்டிருக்கும். அப்போ இந்த வர்ணகுலம் என்பது இந்த சாதிக்குரிய பெயர்களாக சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்த குருகுலம், கரையார் என்கிற விஷயங்கள் இந்த குருகுலத்துக்குள்ளேயே வந்து பல்வேறு பிரிவுகள் காணப்படுது. மீகாமக்கரையார், வீச்சுக்கரையார், குருகுலக்கரையார், அதுக்குள்ளேயே அவர்கள் அவங்கெல்லாம் வீச்சுக்கரையார் என்று சொல்லி போட்டால் அவங்கள வீசுறாக்கள். நாங்கள் வந்து மீகாமக்கரையார். மீகாமக்கரையார் நாங்கள் கப்பல் ஓட்டியல் சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் கப்ப மீகாமக்கரையார். அடுத்தது குருகுலக்குறையார். அதாவது குருகுலக்குறையார், மீகாமக்கரையார், வீச்சுக்கரையார். மட்டக்களப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீர்வாதக்கரையார் என்று பேசப்படுது. முக்குகர் கூட மீன் பிடிக்கிறார்கள் தான், முக்கி மீன் பிடிப்பவர்கள். அதாவது குளத்தில் மீன் பிடிக்கிறவர்கள் திமிழர், இவர்களும் குளத்தில் மீன் பிடிக்கிறார்கள். கேரளத்தில் பார்த்தீங்கன்னா முக்குவர் வந்து முக்கி முத்தெடுக்கிறார்கள். இந்த சவால்களை எப்படி எதிர்கொண்டார்கள், தங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொண்டார்கள், கடல் வாழ்விலே அவர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த இரண்டாவது பகுதியிலே அவர் குறிப்பிடுகிறார். அடுத்த பகுதி மூன்றிலே அவர் சொல்லுகிற விஷயங்கள் வந்து இந்த நான் பலரும் இங்கு தொடாத விஷயம்தான் அந்த அம்பா பாடல். அம்பா பாடல் என்பது நான் ஏற்கனவே இதை பற்றி முன்னு நான் பாடுகிற பொழுதே உங்களுக்கு சொன்னேன். ஈழத்தமிழர் இசை, அதில் இந்த அம்பா பாடல்கள் மிக முக்கியமானது. துரத்து ஏலோ வெண்மணலில் ஏலே ஏலோ தோன்றுகின்றதேலோ சோபை என்ன ஏலே ஏலோ ஏலே ஏலோ. இது இந்த 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 இசை இந்த அம்பா பாடல்களிலே இருக்கிறது. ச
செட்டி நல்லா தன்னோ தட்டி எல்லோ அல்ல பூ பறித்தான் எலே எல்லோ காட்டிற்கு அல்லா அலங்காரம் எலே எலோ கலைமானும் அல்லா குட்டிகளும் எலே எலோ வீட்டிற்கு அல்லா பிள்ளைகளும் எலே எலோ செட்டிக்கு அல்லா காய்ச்சலடி எலே எலோ சிறுக்கிக்கு அல்லா அரையாப்பு எலே எலோ சம்மாட்டி அல்லா பண்டிகளுக்கு எலே எலோ குண்டியெல்லாம் அல்லா பெருஞ்சிறங்கு எலே எலோ. அதாவது சாம் சொல்லுகிற பொழுது சொன்னார், இந்த சம செபஸ்டியன் பேசுகிற பொழுது குறிப்பிட்டார், சில பாடல்களை இதுல ஏட்டு வடிவிலேயே கொண்டு, அதாவது எழுத்து வடிவிலேயே கொண்டு வர முடியாது என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு தூஷணமே இன்றைக்கு எழுத்தாக இருந்திருக்கிறது. சாரி நிவேதிதான் எழுத்த நாம் இதுல எழுதிவிட போறோம். அதையும் நாம் எழுத்துல கொண்டு வர வேண்டும். அதாவது இன்றைக்கு வந்து இன்றைய சூழல்ல, இன்றைய இலக்கிய சூழல் அல்லது இன்றைக்கு உலகத்துல வந்து, இப்ப நீங்க லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களை பார்த்தீர்கள், அவர்கள் எல்லாத்தையும், ஆமெரிக்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாத்தையும் எழுத்துல கொண்டு வருகிறாங்க. ஆக இந்த இலக்கியத்தை அம்பா பாடல்களை நாங்கள் அதை தவிர்த்து விட்டு போட்டு இதை கொண்டு வரலாம் என்பது அல்ல. சுற்றி வர நீங்க மட்டக்களப்பு பாடல்கள் எடுத்தீங்கன்னா, மட்டக்களப்பு பாடல்களையும் பலர் என்ன செய்திருக்கார்கள், பேராசிரியர் வித்யானந்தன் அதை பதிப்பிக்கிற பொழுது தணிக்கை செய்துதான் பதிப்பிச்சிருக்காரு. மட்டக்களப்பு நாட்டார் பாடல்கள் என்ற பதிப்பு வந்தது. அவர் சில பாடல்களை தவிர்த்து போட்டுதான் வந்திருக்கார். ஆனால் எல்லாவற்றையும் நாம் பதிப்பிக்கிற பொழுதுதான் அதனுடைய முழுமையை பெற்றுக்கொள்ள முடியும். அதங்காக்காதம் காக்கா அவரை கண்டா சொல்லிடுங்கோ பூவரசம் கண்ணி ஒண்ணும் பூமலந்து வாடுதன்னு குஞ்சி முகத்தழகும் உண்ட கூர் விழுந்த மொக்காடும் குஞ்சி முகத்தழகும் உண்ட கூர் விழுந்த மொக்காடும் நெஞ்சமெல்லாம் வந்து என்ன நேரமெல்லாம் எழுப்புதுகா. இது மட்டக்களப்பு நாட்டு மட்டக்களப்பு அல்லது கிழக்கு மாகாண கவிப்பாடல்கள். இப்படி நாம் இந்த இதற்குள்ள வருகிற இசை, அங்கே சொல்லப்படுகின்ற அந்த சொற்கள், அவற்றையெல்லாம் நாம் தொகுக்க வேண்டும். அப்படி தொகுக்கிற பொழுதுதான் நாம் இந்த அம்பா பாடல்களுடைய முழுமையை புரிந்து கொள்ள முடியும். இது தனியே குருநகர் மக்கள் சார்ந்து வாழுகிற அம்பா பாடல்கள் மாத்திரமல்ல. என்னுடைய ஆசிரியர் நித்யானந்தன் அவர்கள் சொன்னதை போல, அதாவது இது தனியாக தொகுக்கப்பட வேண்டும். தனியே குருநகர் மக்கள் மாத்திரமல்லாமல் ஈழத்து பிரதேசங்கள், கரையோர மக்கள் வாழுகின்ற எல்லா பிரதேசங்களிலுமே இத்தகைய அம்பா பாடல்கள் இருக்கின்றன. திருகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, இங்கால நீங்கள் பொத்துவில் பானம வரை உள்ள அந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மீனவர்கள் இந்த அம்பா பாடல்களை படிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தொழில் சார்ந்து இந்த பாடல்களை படிக்கிறார்கள். அப்போ அவற்றையெல்லாம் தொகுக்கிற பொழுதுதான் இந்த முழுமையான அந்த பாடல்களுடைய தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு ஒரு முன்னோடியாக ஏற்கனவே புஷ்பராஜன் தொகுத்த அந்த அவர்கள் அம்பா பாடல்கள், அந்த தொகுப்பு முக்கியமாகிறது. அதே போல நாமும் சேர்ந்து நான் ஒரு மூதூர் பிரதேசம் பற்றிய பாடல்களை தொகுத்து வைத்திருக்கின்றேன். முயற்சிக்கு புஷ்பராஜனுடைய இந்த அம்பா பாடல்கள் பற்றிய இந்த பகுதி முக்கியமாகிறது என நான் கருதுகிறேன். அடுத்தது இந்த இவர் கையாளுகின்ற இந்த கலை சொற்கள், அது முக்கியம். இந்த பிரதேசத்தில் இந்த மீனவர்கள் சார்ந்து, இந்த கரையார் சார்ந்து பேசப்படுகிற இந்த சொற்கள், அகலப்பாடு, அடப்பனார். இந்த அடப்பனார் என்கின்றது வந்து தனியே ஒல்லாந்தர் காலத்தில் குருகுலச்சாதிக்குரிய தலைமைக்காரருக்குரியதாக சொல்லப்படுகிறது என்று புஷ்பராஜன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது திருகோணமலை பிரதேசத்திலும் அடப்பனார் என்கின்ற சொல் கையாளப்பட்டுள்ளது. அது இந்த ஊர் தலைமைக்காரருக்கு, அது ஒல்லாந்தர் காலத்தில் அது அங்கேயும் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஊர் தலைமைக்காரருக்கு அடப்பனார் என்கின்ற பெயர் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சான்றுகள் அங்கு காணப்படுகின்றன.
அதாவது அந்த தேசாதிபதியினுடைய குறிப்புகளிலே இந்த அடப்பனார் பற்றிய சொற்கள் வருகின்றன. எங்களுடைய ஊரிலும் கூட முன்னாளில் ஊர் தலைமைக்காரருக்கு அடப்பன் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. சிலவேளை அந்த பிரதேசம் கரையார் சார்ந்து இருந்ததால் அந்த மரபு கூடாக வந்ததோ என்பது பற்றி நாம் பார்க்க வேண்டும். அடுத்து அத்தோடு இந்த கலை சொற்கள் எல்லாம் பொது சில சிறப்பாக குறுநகருக்குரியதாக இருந்தாலும் கூட பல சொற்கள், பெரும்பாலான சொற்கள் கரையார் சமூகம் சார்ந்தது. தனியே குறுநகருக்கு உரியதாக மாத்திரம் நாம் அவற்றை கொள்ள முடியாது. பொதுவாக கரையார சமூகம் சார்ந்து அவர்கள் தொழில் சார்ந்து அவர்கள் தொடர்புபட்டதாகவே இவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது இவர் சொல்லுகிற இந்த பழமொழிகள் எனக்கு இந்த அதாவது அந்த சமூகம் சார்ந்து சொல்லப்படுகிற அங்க ஒன்றும் இல்லை, அடப்பனாருக்கு பொட்டும் சந்தனமும், அம்மியில் அரைச்சி கிண்ணியில் எடுப்பாளாம், ஐரையில மயிர் புடுங்கினாலாம், இந்த மாதிரியான பழமொழிகள். இதை போல நிறையவே இன்னும் நாம் தேடினா நிறைய பழமொழிகள் கிடைக்கக்கூடும். இது இவ்வளவு பழமொழிகள் தான் என்று நாம் சொல்ல முடியாது. இதை விட நிறைய பழமொழிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் இந்த சமூகம் சார்ந்து சேடுகிற பொழுது. அடுத்தது வந்து இந்த மீன்கள் பற்றிய கலாநிதி நித்யானந்தன் அவர்கள் குறிப்பிட்டாக 85 வகையான மீன்கள் பற்றி சொல்லப்பட்டதுண்டு. அப்போ கரையார சமூகம் சார்ந்து பேசுகிற பொழுது இது தனியை பற்றி கடல் மீன்கள் பற்றியதான குறிப்புகள் தான். ஆற்றுக்கு வருகிற பொழுது ஆற்றுக்கு இன்னும் சிறப்பான சில மீன்கள் உண்டு. பிறகு குளத்துக்கு வருகிற பொழுது அதற்கு இன்னும் பல பெயர்களை நாம் சேர்க்க வேண்டும். ராலேயே ஒரு 10-15 வகையான ரால் ஆற்றுல இருக்குது. இப்ப நான் என்ன பொறுத்தவரையிலே கடல், ஆறு, குளம் இந்த மூன்று சார்ந்ததோடு தொடர்புபட்டவன் என்ற வகையில் எனக்கு இந்த மூன்று வகையான மீன்களும் தெரியும். மூன்று வகையான மீன் சாப்பிட்டுருக்கேன். இந்த நண்டுலேயும் கூட ஆற்று நண்டு இருக்குது, கடல் நண்டு, குளத்து நண்டு. இந்த அப்போ அப்படி வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இவை எல்லாம் இந்த பேராசிரியர் சுவிசர்புனியன் சொல்றது போல இனவிரவியல் மரவியல் சார்ந்து நாம் இன்னும் ஆழமாக ஆய்வு செய்கிற பொழுது இவற்றையெல்லாம் பற்றி நான் நினைக்கிறேன் நானும் புஷ்பராஜனும் சேர்ந்து ஒன்று செய்யலாம் என்று. புஷ்பராஜன் பார்க்குது என்ன, ஓகே. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க சிறப்பாக சொல்லப்படுது. அடுத்தது உறவு முறைகள், இதுகளும் முக்கியமான விஷயங்கள் தான். அதாவது இந்த உறவு முறைகள் பலருக்கு இன்றைக்கு தெரியாது என்னென்ன உறவு, எப்படி இந்த உறவு முறைகள் இருந்தன என்பது பற்றி. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது நான் நினைக்கிறேன் என்னுடைய நேரத்தை நெருங்கிட்டேன் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த நூலை பார்க்கிற பொழுது நான் நினைக்கவில்லை அது முழுமையாக நான் பேச வந்த விஷயத்தை எல்லாம் நான் பேசவில்லை. அது கட்டுரையாக எழுதி கொடுக்கிற பொழுது நான் புஷ்பராஜனுக்கு எல்லா விஷயங்களையும் கட்டுரையாக எழுதி கொடுக்கலாம். சுதேசிய அடையாளங்களை நிராகரித்துவிட்டு தேசிய அடையாளம் குறித்து எந்த கருத்துருவாக்கத்தையும் ஆக்க முடியாது என்பது பல விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. சாதியம் என்பது ஒரு சுதேசிய தேசிய அடையாளம். எனவே சாதியத்தை பற்றி பேசாமல், சாதியத்தின் கூறுகளை உள்ளடக்காமல் தேசிய அடையாளம் பற்றி பேசுவது சாத்தியமில்லை என்பது சாதியம் தொடர்பாக அக்கறை உள்ள விமர்சகர்கள் தெரிவிக்கின்ற கருத்தாக இருக்கிறது. இந்த இடத்தில் கத்தோலிக்கர்கள் மற்றும் சாதியம் தொடர்பாக கரையோர மக்களினுடைய வாழ்வியல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட இந்த நூல்தான் வலை உணங்கு குறுமணல். வெளியீட்டு விழா நிகழ்வுகளின் உரைகளை இன்றும் நாம் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்களே, உங்களுடைய இலக்கிய ஆக்கங்கள் மற்றும் நூல் வெளியீட்டு விழாக்கள் இலக்கிய சூளை நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் எம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.